நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. இவங்களால தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்களால இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இவங்களும் இயக்குனராக மட்டும் இல்லை, அது எப்படி அந்த இயக்குனர் வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான இயக்குனராக ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியராக வர்றது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போயும் நம்ம போய் அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த லெவலுக்கு அவங்களுடைய அந்த சொல்லி கொடுக்குற அந்த கலை அப்படிங்கிறது இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், எப்படி உங்களுக்கு வந்துட்டு திரைக்கதை எடுக்கிறது எப்படி, ஐ மீன் திரைக்கதை எப்படி எழுதுறது, அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸாகவே எடுத்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி சார் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது? ஓகே, ஆக்சுவலாக இன்னொன்று, ஸ்க்ரீன் பிளே கிளாஸ் எடுக்கணுங்கிறது என்னோடய ஐடியா கிடையாது. ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது என்னோடய அப்சர்வேஷன் அதிகமாகவே எனக்கு அந்த பக்கம், ஒரு படம் பார்க்கும்போது அதோட நான் அதில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்பேன், என் அஸ்டன்ஸ்க்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்படி தான் இருந்தது. அவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க, ஒரு வெப்சைட் அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க, எனக்கு ஸ்க்ரீன் பிளே கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு இன்ஷியலாக ஒரு தயக்கம் இருந்தது, ஏன்னா நான் இப்போ என் கூட இருக்கவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுப்பேன், இது இப்படி ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ்க்குள்ள அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்கும். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் எனக்கு ஆக்சுவலாக என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுக்க தெரியாது, வாங்க ஒர்க் பண்ணுங்க பட் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. கரெக்டாக முடிஞ்சது, ஒரு அவங்க அந்த அந்த ஒரு சப்ஜெக்ட் பண்ணோம், பண்ணி முடிக்கும்போது வேறு ஒருத்தருக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன். முடியும் போது நான் கேட்டேன், என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் என்ன கற்றுக்கிட்டேன்னு எனக்கு சொல்ல தெரில, பட் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ என்னால் ப்ராசஸில் சொல்லி கொடுக்க முடியும், தனியாக ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமாங்கிற ஒரு தயக்கம் எனக்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அதாவது தியரிட்டிக்கலாக இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணி, எனக்கு ப்ராக்டிக்கல் பர்சன், ஏன்னா ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா என்னால் அவங்களுக்கு உணர்த்தி என்னால் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி பண்ண முடியும், நாங்கள் பார்த்து கற்றுக்க முடியும். என்னால் தியரிட்டிக்கலாக எடுக்க முடியுமாங்கிறது எனக்குள்ளே ஒரு இருந்தது. பட் அவங்க ரெண்டு மூணு தடவை அப்ரோச் பண்ணும்போது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா நான் என் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் சொல்லி கொடுக்கும்போது நான் வந்து எனக்கு நினச்சிப்பேன், நான் ஒருவேளை டீச்சராக இருந்தால் நான் நல்ல டீச்சராக இருந்திருப்பணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு, ஏன்னா சரியாக படிக்கலைங்கிறது தாண்டி பட் ஆனால் டீச்சருக்கான குவாலிட்டி எனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே இருந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்தை மற்ற நாலு பேருக்கு புரிய வைக்கிற லெவலுக்கான ஒரு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் டீச்சர் ஆகிருக்கணுமோ அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், சரி அதுக்காகவாவது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி தான் நான் ஆக்சுவலாக போனது. எனக்கு முன்னே அந்த கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, அது அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது கிளாஸ் எல்லா கிளாஸ்லையுமே நானும் அதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்தேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் ஏன்னா பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வெறும் என்னோடய வாய்ஸும் ஃபேஸும் மட்டும்தான் அவங்க கேட்டு, நான் எனக்கு இனிஷியலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, ஏன்னா செவத்தை பார்த்து பேசுகிற மாதிரி தான், என் முன்னாடி ஆளுங்க இல்லை எனக்கு. ஸோ பட் என்னால் வந்து அதை புரிய வச்சு அவங்களுக்கு நிறையா நல்ல ஃபீட்பேக் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் என் அசிஸ்டன்ட் ஆக்சுவலாக சொன்னேன், சார் நான் உங்ககிட்ட கூட ஒர்க் பண்ணி தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம் அந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னா. ஸோ இது நல்லா இருந்துச்சு, கிளாஸும் ரொம்ப நல்லா போச்சு, நான் என்னால் நிறையா ஒரு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நிறையா கன்வே பண்ண மாதிரி வந்து நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு அவங்க சைட்லேயும் வந்தது. பட் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு கிளாஸ் மெயினாக முடிஞ்சது, முடியும் போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஓகே நான் ஐ எம் நாட் டீச்சர் கிடையாது நான் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டீச்சர் ஆயிருக்கலாம்னு தோணுச்சு. என் லைஃப் எனக்கு கத்து கொடுத்த விஷயம் என்னன்னா, இது நான் ஓகே நீ டீச்சர்க்கான ஆள் இல்ல. ஏன், எதுனால உங்களுக்கு அந்த கேள்வி? இல்ல எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. நான் ஒரு கதை யோசிக்கும் போது ஒரு சீன் கிடைச்சதுன்னா எனக்கு நான் அன்னைக்கு ஃபுல்லா அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். பட் அந்த கிளாஸ் முடியுது, சக்சஸ்ஃபுல்லா முடியுது, எல்லாருமே ஹாப்பி, பட் எனக்குள்ள ஒரு திருப்தி இல்லை, என்னமோ எனக்குள்ள ஒரு மிஸ்ஸிங் இருந்தது. ஓகே நான் இதுக்கான ஆள் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நீங்க டீச்சர் இல்லைங்கிறது ரெண்டு கிளாஸ் முடிச்ச உடனே தெரிஞ்சிடுச்சா? என்ன இன்னும் அது அதை தாண்டி நான் வேற ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரைட்டிங் சைடில் நான் வேற ஒரு விஷயத்த நான் அது சந்தோஷத்தை பார்த்துருக்கேன், திருப்தியை பார்த்துருக்கேன், இது அது எனக்கு இதில் கிடைக்கல. ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, படம் மட்டும் இல்லை சார், நீங்கள் பேசுறது கூட சுவாரஸ்யமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே, இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.